ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை சமையல். இன்னைக்கு நம்ம செங்கை சமையல் சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பருப்பு கீரை குழம்பு. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி ஒன்று போதும், ரெண்டு பச்சை மிளகா, மூணு துண்டி பூண்டு, கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பருப்பு வேக வச்சாச்சு, மூணு விசில் வச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, இதில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு பருப்பு கீரை வாங்கியிருந்தேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்டு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டுக்கு. நான் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கீரையை போட்டாச்சு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக புளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி வேக வைக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பருப்போடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், பருப்பில் இருக்க தண்ணியிலேயே அந்த கீரை வெந்துடும். இப்போ குக்கரோட லிட் போட்டு மூடிடலாம். இதில் இருக்க விசிலையும் எடுத்துருங்க, கேஸ் கட்டையும் எடுத்துருங்க. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு 5 minutes இதை லாக் பண்ணி வேக வைக்கலாம். நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு, இதை இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நம்ம இந்த கீரைக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ மத்து வச்சு கொஞ்சமாக கடைஞ்சிடலாம் இதை. அப்போ அந்த நம்ம போட்ட பச்சை மிளகா, புளி எல்லாமே இதில் நல்லா மசிஞ்சிரும். நீங்கள் சட்டி இருந்தால் சட்டிலையும் போட்டு பண்ணலாம். எங்கிட்ட இங்கே மண் சட்டி கிடையாது, இந்த ஊரில் மண் சட்டி எல்லாமே விலை அதிகம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு, நம்ம போட்ட புளி பச்சை மிளகா எல்லாம் நான் மசிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் 2 பல்லு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு. பூண்டு இது மாதிரி நம்ம சேர்க்கும்போது கீரைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைஞ்சி வச்ச பருப்பையும் கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கீரையை போட்டதும் ஒரு 2 மினிட்ஸ் அது கேஸ்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு, இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பருப்பு குழம்பு இப்போ சூப்பராக, பருப்பு கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பருப்பு கீரை குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.